கலராசி யோகி எனும் மிக்கத்திரு மூலங்களும் தேவனால் குறிச்சிருக்கிறார். அண்டகராசரங்களுக்கெல்லாம் உறுதியாக வழங்கக்கூடிய முகப்பெருமானுக்கு ஒப்பற்ற உணவினாலும் அவர்களது கமல விநாயகர் சட்டமும் கொலை திருநெல்வும் இணைந்து மிக சிறப்பாக நடத்தி வருகின்றார். திருமந்திர திருவள்ளுவீர நாள் இரண்டாம் தந்திரத்தில் சர்வ சிருஷ்டி என்கிற பகுதியினை தொடர்ந்து சிந்தித்து வந்து செல்வது சர்வ சிருஷ்டி என்கிற பகுதியில் கண்ணால் காணப்படுகின்ற இந்த உலகமும் உலகம் சார்ந்த இயக்கமும் இனி இந்த இயக்கத்திற்கு ஆதாரமாக வழங்கக்கூடிய மற்ற புவனங்களும் அந்த புவனங்களின் இயக்கமும் இவை அனைத்தையும் பொறுப்பு செய்கின்ற பரம்பொருளாக விளங்குகிறவன் சிவபெருமான் தான் என்கிற அந்த செய்தியினை நாம் தெரியும் பொருட்டு சிருஷ்டி என்பது இந்த கண்ணால் காணுகிற உலகத்திற்கு மட்டுமல்ல, நாம் காணுகின்ற இந்த உலகத்தை இந்த உலக இயக்கம் முழுவதும் வேறொரு உலக இயக்கத்தினாலே நிகழ்கிறது என்கிற ஒரு செய்தியை நமக்கு தெளிவுபடுத்துகிறோம். அதுதான் நாம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் முழுவதும் எதனால் ஆக்கப்பெற்றது என்று சொன்னால், இந்த உலகம் முழுவதும் பிரகிருதி மாயை என்று சொல்லக்கூடிய மாயையினால அதில் இயங்குகின்ற பெரும்பாலான நம்முடைய தத்துவங்களில் குறிப்பிட்ட சில தத்துவங்கள் அசுத்த மாயையோடு தொடர்பு கொண்டோம். அப்ப நமக்கு தொடர்பு இருக்கிறதே பிரகிருதி மாயையும் அசுத்த மாயையும் தான் தொடர்பு இருக்கிறது. பிரகிருதி மாயைன்னா என்ன? அசுத்த மாயையை விட இன்னும் திராவிடம் இருக்கும். அதாவது அது ரொம்ப கொஞ்சம் டீசெண்டா மகாமோசம் சொல்றதுல மோசம் சொல்லிட்டு அப்புறம் மகான் ஒண்ணு சரி ஏதோ பெரிய இதாக சொல்ல போறாங்க. மகாமோசமா மோசத்துக்கு என்ன பெரிய பார்க்கலாம். மகான்றது ஒரு உயர்ந்த நிலைக்கு அதை அடைமொழியா சொல்லுது. மகான் மகா அப்படின்னு சொல்லி மோசத்துக்கு கூட்டு அதை சேர்க்கிற போது மகாமோசம். அது மாதிரி மாயையிலேயே அசுத்த மாயன்னு ஒன்று உண்டு. ஆனால் அந்த அசுத்த மாயையை விட கேவலமான மாயை ஒன்று இருக்குது, பிரகிருதி மாயை. தண்ணி சுத்தமாக இருக்குங்களா குடிக்கலாமான்னு கேட்டால், ஐயோ சுத்த தண்ணி இருந்தது குடிக்காதுங்களா, கொஞ்சம் அசுத்தம். எத்தனை நாள் ஆச்சோ பிடிச்சி வச்சு என்னன்னு தெரியல, அசுத்தமாக இருக்கும். குடம் கழுவி இதில் சுத்தம் இல்லை, தண்ணி அசுத்த தண்ணி இல்லை, குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது கேட்டிருந்தோம். இப்போ அசுத்த தண்ணி தான் தெரியும். சாக்கடையிலேருந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தா அது அசுத்த தண்ணி நான் சொல்ல முடியாது. இது என்ன சொல்லுங்க, அசுத்தமாக இருந்தால் தண்ணி அசுத்த தண்ணின்னு சொல்லார். அசுத்தமே தண்ணியாக இருந்தா இல்லை, தண்ணியில் அசுத்தம் இருக்கிறது வேற, அசுத்தமே தண்ணியாக இருந்தா அதுதான் பிரகிருதி மாறும். அதுல தான் இப்ப எல்லா சமாச்சாரமும் அதனாலதான் இதெல்லாம் சீக்கிரமாகவே டெட்டோரேட் ஆகுது, பெரிஷ் ஆகுது, அழிஞ்சு போகுது. இந்த உலக பொருள் எல்லாமே ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே தாங்க மாட்டேங்க, எதா இருந்தாலும் கெட்டு போகுது. அப்படி இருக்குது. அப்ப இதை வந்து இந்த அசுத்த மாயை செலுத்துவதாக அமைந்ததுதான் இந்த பிரகிருதி மாயை. இந்த அசுத்த மாயை மட்டும்தான் நமக்கு தெரியும். ஏன்னா அதுல சில தத்துவங்கள் நமக்கு இருக்கு. பெரும்பாலான கருவிகரணங்கள் அத்தனையும் இதை பிரகிருதி மாயில இருக்கிற பொழுதே கொஞ்சம் ஒரு ஒன்று ரெண்டு
அதுல முக்கியமா சொல்லப்போன கலை வித்தை அனாகம் அப்படின்னு ஒரு மூணு, அது அதுதான் அர்த்தம் ஆகும். எப்போதுமே அயோக்கியத்தனம் பண்ற இருப்பான், அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனா அப்பப்ப கொஞ்சம் நல்ல சிந்தனையும் வரும், இது நல்லதுன்னு தோணும், நல்ல நல்லது அப்புறம் தீவிர தோணும், இப்படியே மாறுங்க, அதுதான் சுத்தமாகும். இந்த ரெண்டும் இருக்குன்னு சொன்னா அப்ப சுத்தமாக ஒண்ணு இருக்கணுமா இல்லையா? எப்ப இது ரெண்டும் இருக்குன்னு சொல்றோம், எப்ப நமக்கு அசுத்த தண்ணி இருக்குது, காவிரி தண்ணி இருக்குன்னா அப்ப சுத்தமான தண்ணியும் இருக்கணும் இல்லையா? இருந்துதானே தீரணும், இல்லாம எப்படி இது ரெண்டும் வந்தது? சுத்தமா இருந்துதான் இது ரெண்டும் அது மாதிரி ஆயிருக்கு, ஏதோ கலந்து சுத்தமா இருந்திருந்திருக்கு. இப்ப இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னா ஏற்கனவே சுத்தமா இருந்து இந்த மாதிரி நிலைக்கு ஆயிடுச்சு. அப்ப இந்த அசுத்தமாயையும் பிரகிருத்திமாயையும் பார்க்கிற பொழுது என்ன தெரியுதுன்னா, இதுக்கு மூலமா சுத்தமாயின்னு ஒண்ணு இருக்கு. அது எங்க, அதுல என்னென்ன இருக்கு, அது சமாதானம் என்ன? இது அதை பத்தி நமக்கு கவலை இல்லை, அதை பத்தி நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா? அதை பத்தி நமக்கு ஒண்ணு சமாதானம் தெரியாது என்ன. இப்ப என்னன்னு பார்த்தா, இந்த அசுத்தமாயை அல்லது பிரகிருதி மாயை என்று சொல்லக்கூடிய இதுல இருக்கிற சமாச்சாரங்கள் எல்லாம் செலுத்துவதே இந்த சுத்தமாயை தான். இதுக்கு மாஸ்டர் அப்ப அங்கிருந்து இதை வந்து பிரேரித்தல்னு பேர் இருக்கு. டு டிரைவ், இதெல்லாம் டிரைவ் பண்றது. அப்ப அந்த நிலை நமக்கு இன்னும் தெரியல, தெரிஞ்சதெல்லாம். இப்ப நாம வந்து இந்த அசுத்தமாயில இருக்கிற இந்த சூழ்நிலையில பயன்படுத்திட்டா, இதுல இருந்துதான் நாம வந்து கடவுளுக்கு எல்லாத்தையும் செய்யறோம், விக்கிரகம் அமைக்கிறது, படம் அமைக்கிறது, எல்லாமே நம்ம செய்யறோம். கடவுள் அம்சம் கூட அதுதான் பண்றோம், எல்லாம் பண்றோம். கடவுள் அபிஷேகம் பண்ணி அந்த தொட்டியை ரெண்டு நாள் கிளீன் பண்ணலன்னா அங்கே ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு கோயிலே இல்லைங்களா? கோயில சுத்தம் பண்ணலன்னா என்ன ஆகுது, ஏன் அப்படி நிகழ்கிறது அப்படின்னு கேட்டா, நமக்கு சுத்தமாய தொடர்பே இல்லை எந்த விதத்துலையும். ஏதோ பிரகிருதி மாயையில இருக்கிறத வச்சுக்கிட்டு இதுல நாம அப்ப இதை வைத்து காணுவதை கொண்டு காணாததை வைத்து உணர்வதுதான் ஞானத்தினுடைய துவக்கம். ஞானத்தினுடைய துவக்கம் எங்க நிகழ்கிறது என்று சொன்னால், காண்பதை கொண்டு காணாததை உய்த்து உணர்வு. பானையை பார்க்கிற போது பானைக்கு ஒரு குயவன் இருப்பான்னு நம்ம காணல, அந்த குயவன் யாரு, அவன் வீட்டு அட்ரஸ் என்ன, அவன் உயரமா குள்ளமா, அவன் நெட்டையா கருப்பா சிவப்பா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. பானையை வச்சு இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா பாலை வச்சு ஒரு விஷயம் நிச்சயமா சொல்ல முடியும், என்ன சொல்ல முடியும், இது செஞ்சவே ஒத்த இருக்கிறான் அதுங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு சொல்லணும் இல்லையா? இல்ல சார், தானா மண்ணு கொஞ்சம் இப்படிதான் இருந்தது, திடீர்னு பார்த்தா பானை ஆயிடுச்சு சார், அதுவா அப்படியும் என்ன எப்படி ஆகும்? அதான் சார் இயற்கை, இயற்கையாவே இப்படி ஆயிடுச்சு. சொல்றேன்னு சொல்றான் பகுத்தறிவு, அதெல்லாம் இயற்கையாவே வந்துருச்சாடலாம் தானாவே, அப்படியே இயற்கையாவே வந்துருச்சான். இது கரெக்டா இந்த உடம்பு இருக்கிற சிமெட்ரியை பார்த்தா இது இயற்கை, இயற்கையாவே வந்து மாதிரி அது இப்படி இயற்கையாவே தாங்க வரும். எல்லாம் இப்ப இயற்கையாவே வரணுமா? இல்ல, இயற்கை ஒரு ஜடசக்தி, அது ஒரு ஜடம், அதுக்கு அறிவு. ஜடசக்தியே ஒரு அறிவுள்ள சக்தி இயக்கணும், அப்பதான் அது இயங்கும். இந்த உடம்பு ஒரு ஜடம் அறிவற்றது, இதை இயக்கிறதுக்கு உள்ள ஒரு அறிவுள்ள சக்தி வரும். அறிவுள்ளது உள்ள உண்டா தானே இது அறிவற்ற இதை இயக்க முடியும். அதுபோல பிரபஞ்சம் என்பது அறிவற்றது, மிகப்பெரிய சக்தி, அதை இயக்குவதற்கு ஒரு அறிவுள்ள பொருள் வேணுமே, அதுதான் பரம்பொருள். இப்ப அந்த பரம்பொருள் எங்கிருந்து இயக்குகிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது, கண்ணால பார்க்கிற இந்த உலகத்துல நிகழ்வதற்கு சிருஷ்டி இல்லை, இதுக்கு ஆதாரமா உள்ளே இருந்து தோண்டி எடுக்கிற பொழுது அங்கிருந்து ஆரம்பிக்கிறது சிருஷ்டி. திருமந்திரத்தில் திருமூலர் என்ன சொல்லுகிறார், சிருஷ்டி என்பத
அது இங்க பிரகிருதி மாயா கோணத்திலிருந்து ஆரம்பிக்கணும். இந்த உலகத்தில் எப்படி சிருஷ்டி நடக்கிறது, எப்படி படைப்பு நடக்கிறதுங்கிறதுலாம் சொன்னது. அவர் சிருஷ்டிய எங்க தோங்கினார்னா, இதையெல்லாம் செலுத்துற ஒரு ஒண்ணு இருக்கு, சுத்தமாயாகும் சுத்தமாயும் அங்கதான் சிருஷ்டி தோணும். சுத்தமான மாயை எப்படி இப்ப பிரகிருதி மாயை வைத்து இத்தனை போகணும், இத்தனை சமாதானங்கள் இருக்கும், அது போலவே சுத்தமாயை கொண்டு போகணும். அதுதான் துவக்கம்னு அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். அப்ப இந்த நாம கண்ணால காணுகிற இந்த உலகத்தை செலுத்துவதும் இயக்குவதும் கண்ணால் காண முடியாத உலகத்தான். கண்ணால காண முடியாத உலகத்தார் இயக்குகிறார்கள். கண்ணால காணுகிற இந்த உலகத்தை இயக்குகிற சக்திகள், அந்த சக்திகளுக்கு ஆதாரமாக உணர்ந்து வருகிறது, அந்த ஆதார சக்தியாக உணர்ந்து வருகிறது. அப்படி போயிட்டே இருக்கிறது. எந்த சக்தி ஆதாரம் தேவைப்படாமல் நிராதாரமாக இருக்கிறதோ அங்கிருந்து தான் துவங்கணும். அதுதான் பராபரம் என்று சொல்லக்கூடிய பராபர சிவம். அங்கிருந்து துவங்குறோம். துவங்குகிற பாயிண்ட் இருக்கு. இந்த துவங்குகிற புள்ளி எங்க துவங்குகிறதுன்னா, சிருஷ்டி எங்க ஆரம்பிக்குதுன்னா, நீங்க ஆரம்பிச்சு சொன்னா புரியாது, அங்க ஆரம்பிச்சுக்கணும். அங்கிருந்து வந்து இறக்கி சொன்னாதான், இந்த இடத்துல வந்து சொன்னாதான் புரியும். பிரம்மா படைக்கிறார் படைக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம், திருமால் காத்தல் செய்கிறார் சொல்றோம். இதெல்லாம் இங்க இருக்கிறார்கள், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நிறுத்துகிறார்கள் சொல்லுகிறது. சுத்தமாயிங்கிறது ஒரு சக்தி, பெரும் ஆற்றல்களுடைய குவியம், ஆற்றல்களுடைய குவியம். எந்த கூட ஆற்றல்களுடைய குவியம் இருக்கு, எங்கிட்ட ஒரு ஆற்றல் இருக்கு, உங்ககிட்ட இருக்கு ஆற்றல்களுடைய குவியம், அந்த அம்மையாட்ட இருக்கு ஆற்றல்கள், எங்கிட்ட ஆற்றல் குவியல் வேற, அம்மையாட்ட இருக்கிற ஆற்றல் குவியல் வேற, அவங்ககிட்ட இருக்க ஆற்றல் குவியல் வேற. ஒவ்வொருக்கும் ஒரு ஆற்றல் குவியல் உண்டு. இப்ப இவங்க அம்மையாக இருக்கிற ஆற்றல் குவியல்ல, அம்மையார் நன்றாக அற்புதமாக சமையல் செய்வார்கள், ஒரு ஆற்றல், ஒரு ஆற்றல், அது ஒரு ஆற்றல், நன்றாக அற்புதமாக கோலம் போடுவார்கள், அற்புதமாக வீட்டு வேலைகள் செய்வார்கள், அற்புதமாக குழந்தைகள் பராமரிப்பார்கள், அற்புதமாக மற்றவர்களை, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆற்றல், ஆற்றல் பர்வேதமா ஆற்றல், சமைத்தான் சாதனம், அது ஒரு ஆற்றல், அந்த ஆற்றல் பல்வேறு ஆற்றலுடைய தொகுதி, அந்த தொகுதியாக இருக்கவங்க. இப்ப என்ன எடுத்துக்கிட்டா, என்ன ஆற்றல் கேட்டா, நல்லா சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க, அது ஒரு ஆற்றல். இது சமைக்கிறது ஆற்றல் இல்லை, சாப்பிட்றதுல ஒரு ஆற்றல். பேசுவேன், எழுதுவேன், இதெல்லாம் ஆற்றல். அவருடைய ஆற்றல், அவர் நல்ல போட்டோ எடுப்பார், அவர் வந்து நல்ல கவிதை புனைவார், இப்படி ஏதாவது அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆற்றல் தொகுதி தான் நம்மகிட்ட இருக்கு. ஆனால் ஆற்றல்கள் முழுவதும் ஜடம், அது ஜட சக்தி, அதை டிரைவ் பண்றதுக்கு ஒரு அறிவுள்ள சக்தி, சித்சக்தி ஒன்று, அதுதான் உயிர். அதுபோல சிவம் என்பது மிகப்பெரிய சித்து பொருள், அது செலுத்துவதற்கு அதிலும் இருக்கக்கூடிய ஆற்றல்களுடைய மிகப்பெரிய தொகுதி தான் மாயை என்று சொல்லக்கூடிய சுந்த மாயை. என்னுடைய ஆற்றல்களை எல்லாம் நான் ஏபிசிடி போட்டு சொல்லிடலாம், அவர்களுக்கு ஏபிசிடி போட்டு சொல்லலாம், இவங்களுக்கு சொல்லிடலாம். ஒரு ஒரு 10-12 அப்புறம் என்னுடைய ஆற்றல் எக்ஸாஸ்ட் ஆயிடும், தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது. ஆனால் அவனுடைய ஆற்றல்களை சொல்ல ஆரம்பிக்க, சொல்லலுக்கு அறியாமை சொல்லி முடியும். அந்த ஆற்றல் அத்தனை தொகுத்த மாறும்.
மாயின்னு நான் இப்ப சொல்லுங்கிறபோது நமக்கு மாயை எப்படி சொல்லி சொல்லி பழக்கம் ஆயிடுச்சுன்னா மாயைனா மயக்கத்தை செய்வதுங்கிற மாதிரியே பழக்கம் ஆயிடுச்சு. அதனாலதான் சுத்த மாயையே மாயைன்னு சொல்றதே கிடையாது. சுத்தமா இருக்கிற மாயைக்கு பேர் குடிலிருந்து, சுத்தமா இருக்கிற மாயைக்கு பேர் குடிலிருந்து. சில சில பேர் விந்துன்னு கூட சொல்லுவாரு, ஆனா இடம் தெரிஞ்சு சொல்லணும், ஏன்னா விந்து வேற இடத்துலயும் வரும். அதனால இந்த இடத்துல விந்துன்னு சொல்லுகிற பொழுது அதை நாம் தெரிந்து பயன்படுத்தணும். ஒரே சொல்லு ரெண்டு மூணு இடங்கள்ல வரும், பார்த்து பயன்படுத்தணும். குடிலை அப்படின்னு சொன்னா அதுதான் சுத்தமாயி. இப்ப நம்ம அசுத்தமாயி எடுத்து பாருங்க, அது பேர் மோகினின்னு பேர். மோகினின்னு சொன்னா அர்த்தம் மோகினாலே மயக்கம் தானே இல்லையா, மயக்கத்தை சொல்லுவோம். அதனால அசுத்தமாயிக்கு மோகினின்னு. சும்மா மாயைன்னு சொன்னாலே அது அசுத்தமாயத்தான் முடியும். அது என்ன ஒரு சக்தி, அது ஒரு ஆற்றல், அதுலேருந்து என்ன வேணா வரும். இந்த மாயிலிருந்து என்ன வேணா வரும், என்ன வேணா கொண்டு வருவார். ஒரே மாயிலிருந்து என்ன வேணா கொண்டு வருவார். அதே மரத்துலேருந்து மாம்பழத்தையும் கொண்டு வருவார், அதே மாயிலிருந்து தான் பாவக்காயம் கொண்டு வருவார், அதுலேருந்து தான் நெல்லியும் கொண்டு வருவார். எல்லாம் ஒன்றுத்துலேருந்து தான் வருது. அதே மாயிலிருந்து தான் இந்த உடம்பு வருது. போகம் இதுலேருந்து வருது, போக்கியம் இதுலேருந்து வருது. நாக்கு இதுல இருந்துதான் வருது, நாக்கு சுவைக்கிற பண்டமும் அதுல இருந்துதான் வருது. எல்லாமே அதுல இருந்தா வருது. அது ஒரு ஜனசக்தியா வைத்திருக்கிற அவருக்கு அவருக்கு இருக்கிற சக்தி இது. அப்ப இந்த சுத்த மாயை என்று சொல்லக்கூடிய அந்த மாயையை கொண்டு தான் முதல்ல போனங்களும் அதற்குரியவர்களையும் படைக்கிறார். முதல்ல அந்த பகுதி தான், அந்த சிருஷ்டி தான் முதல் சிருஷ்டி. அந்த சிருஷ்டிக்கு அப்புறம் வருவதுதான் இந்த அசுத்தமாயி கோணங்கள்லாம். இந்த சிருஷ்டி சிருஷ்டி என்பது நல்ல கவனமா தெரிந்து கொள்ளணும். சிருஷ்டி என்பது எந்த விதமான அறிவுடைய பொருளையும் சிருஷ்டி செய்வது அல்ல. சித்துப்பொருளோ அல்லது உயிரோ சிருஷ்டிக்கு உண்டாவதில்லை, சிருஷ்டி செய்யப்படுவதில்லை. அதான் நம்ம அறிவித்து உள்ளது தெளிவாக தெரிஞ்சு உள்ளவர்கள். இறைவன் உயிர்களை படைக்கிறது, உயிர் அறிவுடைய பொருள், அறிவுடைய பொருளை இறைவன் படைத்தான்னு சொல்லக்கூடாது. அது அவன் வேலை இல்லை, எதுக்கு அவன் போய் படைச்சிட்டு இருந்த படைப்பானே, அப்புறம் திரும்ப அந்த உயிருக்கு துன்பம் வருவானே அதையவே நீக்குவானே. அது படைக்கவே இருக்கு நம்ம. அது எப்படி சார் சொல்லுங்க, உயிரை இறைவன் படைச்சா படைச்சான்னு சொல்லுகிறாங்களே, நீங்க எப்படி சார் படைக்கலன்னு சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்க. இந்த அவம்படுத்திருந்தாவா இவ்வளவு மோசமா இருக்குது, இது இவ்வளவு மோசமா இருக்கிறத பார்த்தா நிச்சயம் அவன் படைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவன் படைச்சா நல்ல படைச்சாங்க. இது அவ்வளவு குற்றத்தோடு இருக்க ஒவ்வொரு உயிரும் எக்க எண்ணி நடந்தா குற்றத்தோடு விளங்குது. இறைவு குற்றத்தோடு படைச்சாங்க ஆயிடுங்க. நாமெல்லாம் குற்றம் இல்லாம இருக்கிறோமா, குற்றத்தோடு இருக்கிறோம். நான் நாமெல்லாம் சொல்லியிருக்கேன், நீங்கள்லாம் சொல்ல, நல்ல தைரியமா பதில் சொல்லலாம். நாமெல்லாம் நாமெல்லாம் குற்றம் இல்லாம இருக்கிறோமா, குற்றத்தோடு இருக்கிறோமா? குற்றத்தோடு இருக்கிறோம், உண்மைதான், ஒத்துக்கிறோம், குற்றத்தோடு இருக்கிறோம். இந்த சேட் பார்ட்டி என்ன குற்றத்திற்கு எப்ப செஞ்சோம்னு தெரியல. என்னென்ன குற்றம்லாம் செஞ்சிருக்கிறோம், எப்பெல்லாம் செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறதும் தெரியாது. செஞ்சிருக்கோம் மட்டும் தெரியும், செஞ்சிருக்கோம் அதனெல்லாம் தெரியும், ஆனா எப்ப செஞ்சோ எப்படி செஞ்சோ எவ்வளவு செஞ்சிருக்கோம் அது தெரியாது. அதெல்லாம் நீக்கிறதுக்கு தான் நமக்கு இறைவன் துணை செய்யணும். சரி, இந்த குற்றங்களோடு கூடிய நம்மை இந்த இறைவன் தொடர்பு கொண்டிருப்பது நம்முடைய குற்றங்களை நீக்குவதற்காக இருக்குமா, இல்லை நம்மளை படைக்கிறதுக்காக இருக்குமா சொல்லுங்க பாருங்க. நீக்கிறதுக்கு தானே இருக்கும், நம்ம இந்த உயிரிழப்பு குற்றத்தோடு இருக்கு, இந்த குற்றங்களை எல்லாம் நீக்க வேண்டும். நீக்கிறது மட்டுமல்ல, நீக்கிறதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா நீக்கிட்டு இந்த உயிரை அப்படியே விட்டுட்டா போகணும் இல்லை. நல்லா சுத்தமா தண்ணி கொண்டான்னு சொன்னா தண்ணியை சுத்தமா குழந்தை வச்சா மட்டும் போதாது, சுத்தமான தண்ணீரை குழந்தை வச்சா மட்டும் போதுமா?
அதை நல்லா கேப் போட்டு இவங்கெல்லாம் பத்திரமா பாதுகாங்க. இல்லைன்னா அது அசுத்தமாயிடும், எந்த நேரத்திலே அசுத்தம். அதனால தூய்மையாக்கப்பட்ட உயிரை தனது கட்டுக்குள் வைத்துக் கொள்ளணும், அவர்கிட்டே இருந்து நம்ம உள்ளாரையே இருந்தோம். சுத்தமான பழுங்குக்கு கீழே ஒரு ப்ளூ லைட் வச்சோம்னா என்ன, பழுங்கு முழுவதும் நீல வண்ணமாக போயிடும். அடியில் ஒரு பச்சை விளக்கு வச்சுட்டா பழுங்கு முழுவதும் பச்சையாக போயிடும், பச்சை பச்சையே காயிடும் போய். இது சுத்தமான பழுங்கு ஆனதற்கு பிறகு இதை சிவம் என்கிற பேரொழியோடு கலக்கிற பொழுது இந்த பழுங்கு சிவ ஒளியோடு திகழ்கிறது. கவனமா கேட்கணும், சிவ ஒளி பழுங்குக்கு இயற்கை இல்லை. அது இயற்கையா? இப்ப சிவமா இருக்குது, இப்ப விளையாடு நல்ல பழிச்சுன்னு இருக்குது இந்த பழுங்கு, உண்மைதான். அது சிவத்தோட சார்ந்ததுனாலே அது சிவமாம் தன்மை பற்றி இருக்கு. ஆனால் பழிங்கு பழிங்குதான், சிவம் சிவம்தான். அது ஒரு முக்தி காலத்தில் சிவமான பிறகும் கூட ஆன்மா ஆன்மா தான், சிவம் சிவம் தான் என்பதை மறந்துவிடக்கூடும். இதுதான் அடிப்படை நம்ம சிவமாக்குதல் என்று சொல்லக்கூடிய தன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டு இதுக்கு தன்னுடைய எட்டு குணங்களையும் குற்றம் அதோட சேர்ந்து அது சுட்டி நாயி அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். வேற ஒன்றும் இல்லை, இல்லாட்டி ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். ஏராளத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அறிவாறு அனுபவிக்கலாம், ஆனால் எட்டு குணங்களும் இருந்தால் தான் அனுபவிக்கும். என் குணங்கள் சிவத்தினுடைய என் குணங்களும் பொருந்தி இந்த ஆன்மாவானது பொருந்தி வரும்போது அதோடு சேர்ந்து அது என்ன மர்ஜாகிற பொழுது அந்த ஆனந்தத்தை துய்க்கிறது. சுத்த மாயை என்று சொல்லக்கூடிய அந்த மாயையில சிருஷ்டியை துவங்குகிற அந்த நிலையத்தான் சர்வ சிருஷ்டியில எடுத்தோம்னு முதல்ல நாங்க ரொம்ப அற்புதமா சொல்லுவோம். திரும்பதில் இல்லைன்னா we don't have any other source to give all these informations. ஒரு சோர்ஸும் கிடையாது, திருமதம் மட்டும்தான் இருக்கு, இதுல மட்டும்தான் இருக்கு, திருவந்தரத்தில் இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டு தான் சித்தாந்த சாஸ்திரங்கள் அத்தனையும் வலிச்சு கொடுத்துச்சு. அதனால சாஸ்திரமும் இப்ப நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன திருவந்தரத்தில் தான் அது இருக்கு. தூரத்தில் சோதி தொடர்ந்தொரு சக்தியை ஆல்பத்துள் அணைந்த எதும் விந்துவாய் பாரச்சதாசிவன் பார்முதல் ஐந்துக்கும். இந்த சுதமாயையில் இருக்கக்கூடிய செலுத்தப்படுகின்ற சக்திகளாக சொல்லப்படுகின்ற இந்த ஐந்தும் இங்கே பஞ்சபூதங்களாக விளங்குகின்ற ஐந்தையும் செலுத்துகிறவர்கள் அங்கு இருக்கிறார்கள். இப்ப நம்மகிட்ட இங்கே இருக்கிற மண்ணை நீர் திரு காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து பூதங்களையும் செலுத்துகிறவர்கள் அங்க இங்க சுத்தமாயிருந்தான் இருக்கிறார். நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் நல்ல கவனமா கேட்கணும். அந்த பஞ்சபூதங்களினுடைய சூக்கமமாக வழங்கக்கூடிய தன்மாத்திரைகள் எல்லாமே பிரகிருதி மாதிரி சம்பந்தப்பட்டதுதான். ஆனா இது அத்தனையும் டிரைவிங் போர்ஸ் அங்குதான் இருக்கு. அதனால சொல்லுங்க பார சதாசிவம் பார் முதல் ஐந்திருக்கும்.
இந்த அஞ்சு, அந்த அஞ்சு தான் ரொம்ப தொடர்ந்து சிவத்துக்கு அஞ்சு தான் சுத்தமாக இருக்கிற அஞ்சு. எப்படி நிகழ்கிறது? பெரும்பொருளாக இருக்கு. அந்த பெரும்பொருளாக இருக்கிற பொழுது அவனுக்கு பேரு பராபரம், பராபரசிவம். அவனுக்கு சக்தியாக வரக்கூடிய பராபர சக்தி ரெண்டும் பிரிப்பற்ற நிலையில் ரெண்டும் ஒன்றா இருக்கு. பிரிப்பற்ற நிலையில ரெண்டும் ஒன்றா இருக்கிற அந்த நிலையில ரெண்டையும் பிரிச்சே பார்க்க முடியாது. ஆனா ரெண்டு ஒன்ன கலந்த நிலையில சொரூப நிலைன்னு பேர். பராபர சிவன் பராபர சக்தி ரெண்டு பேருக்கும் ஒன்னும் தொழில் கிடையாது. தொழில் இல்லைன்னா ஆதியும் கிடையாது. அந்த தொழில் இருந்ததுன்னா துவக்கம் நிறைவுன்னு இருக்கும், ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. அதனாலதான் ஆதியும் அந்தமும் இல்லை. அது அரும்பெரும் ஜோதி. ஆதி அந்த எப்ப வரும்னா ஏதாவது ஒரு தொழில் துவங்கலாதான் ஆதியும் அந்தமும் வரும். அப்ப அது அனாதி சிவம், அனாதி சக்தி. ஆதி கிடையாது அது சொன்ன. இந்த பராபர சிவமும் பராபர சக்தியும் இணைந்து இருக்கிற சொரூப நிலை. அப்புறம்தான் சுவாமி என்ன பண்றாரு, உயிர் கூட்டங்கள் துன்பப்படுறத பார்க்கிற, எல்லா உயிர்களும் துன்பப்படுறத பார்க்கிற, எல்லா சுத்து பொருள் உயிர்களுக்கு துணை நலம் புரிய வேண்டும், உங்களுக்கு அருள் நலம் புரிய வேண்டும். இவங்களை படுத்திருக்கிற இந்த அழுக்கை எடுத்துட்டா இவங்க ஆனந்தம் அடையும். இவங்க வந்து ஆனந்தம் அடைய அடையாம இருக்கிறதுக்கு காரணம் இவர்கள் பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஐயாவின் ஆன வல்லியும். இதை நீக்கணும்னு திருமணம் பெற்றுகிறார். இப்ப தொழில் வந்துச்சு, இவர்களுக்கு எல்லாம் துணை நடந்து தொழில் வந்த உடனே ஆதி சிவன் ஆதிசக்தியா இறங்கிவிட்டார். இந்த ஆதிசிவன் ஆதிசக்தியா இறங்குது. ஆதிசிவன் பராபர சிவன் தேர்ந்தோ, ஆதிசக்தி பராபர சக்தி தேர்ந்து வந்தது. அதனால ஆதிசிவன் ஆதிசக்திக்கு இன்னொரு பேர் என்னன்னா, பராபர சிவன்ல இருந்து வந்தது பரசிவன், பராபர சக்தியிலிருந்து வந்தது பராசக்தி. ஆதிசிவனும் ஆதிசக்தியும் பரசிவன் பராசக்தி அப்படின்னு இப்பதான் இவங்களுக்கு துவக்கம். இவங்களுக்கு இப்ப வேலை ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் ஆதி. அதனால அம்பாளுக்கு ஆதி பராசக்தி அப்படின்னு சொல்லுவது காரணம், ஆதி என்பது ஒரு குறிப்பிட்ட தொழில், ஒரு குறிப்பிட்ட கடமை, ஒரு குறிப்பிட்ட காரியம், ஒரு குறிப்பிட்ட செயல். இதுக்காக அது முழு சக்தி வர முடியல. அதுல இருந்து ஒரு செக்மெண்ட் வந்தா போதும், ஒரு பார்ட் வந்தா போதும். ஞானிகள் சொல்லுகிற போது ஆயிரத்தில் ஒரு கூறாம், பராபர சிவன்ல ஆயிரத்தில் ஒரு கூறு பரசிவன், பராபர சக்தியில ஆயிரத்தில் ஒரு கூறு பராசக்தி. ரெண்டும் வந்ததுக்கு பிறகு இந்த ரெண்டும் இணைந்துதான் சிருஷ்டி ஆரம்பிக்குது. இங்க ஆரம்பிக்குது சிருஷ்டி, எங்க கொண்டு போற சிருஷ்டி அங்க இருக்குது சிருஷ்டி. சிருஷ்டி எங்க ஆரம்பிக்குது என்று சொன்னால், அப்பா நீ பிரம்மா படைக்கிறார் படைக்கிறார் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அப்புறமா பிரம்மாவுக்கு வருவோம் அப்படிங்கிற. தூரத்திற்சோதி தொடர்ந்தொரு சக்தியாய், தூரத்து சோதி என்பது மனம் வாக்கு எதுக்குமே எட்ட முடியாத நிலையில் இருக்கிறது தான் அது. அதான் தூரத்து சோதி. சோதிங்கிறது பராபரசிவம். பராபரசிவனும் பராபர சக்தி இணைந்திருக்கிற சொரூப நிலையை மட்டும் கொஞ்சம் கீழே இறங்கி வருகிறார்கள். இறங்கி வந்த உடனே அவர்கள் தொழில் காரியம் என்ன காரியத்துக்கு வந்தாங்களோ அந்த காரியத்தை செய்யாது. நான் இந்த வீட்டை சும்மா உட்கார்ந்துட்டேன். ஓ வாங்க ஏன் இங்கே வந்து நான் சொப்பது நீங்கள் செய்ய வந்திருக்கேன். சரி நாங்கள் வாங்க. சும்மா உட்காந்துருக்கும் போது நீங்கள் எவ்வளோ நாளும் சும்மா இருப்பீங்கன்னு கேட்க முடியாது. சும்மா தான் இருப்பீங்க. எவ்வளோ நாளும் சும்மா இருப்பீங்க? ரொம்ப முடியும் இல்லை சும்மா இருக்கு. சொப்பொழி வந்த பிறகு எப்போ ஆரம்பிப்பீங்க, எப்போ முடிப்பீங்க சொல்லி அனுப்புல. அது
பவுண்டு தான் அது. அப்ப துவக்க நிலையும் அந்த செலுத்துகிற நிலையும் இங்க சுவாமி இறங்கி வந்து ஆதிசிவன் ஆதிசக்தியாக வந்தவர்கள், ஆதிசிவன் ஆதிசக்தியோடு இந்த சிருஷ்டியை ஆரம்பிக்கிறான். அப்படி ஆரம்பிக்கிற பொழுது முதல்ல என்ன நினைக்கிறான், இந்த உலக இயக்கத்துக்கு முதல்ல தேவை எழுத்து ஓசை நாதம். அதனால என்ன செய்யறாரு சுவாமி, ஆதிசக்திய தனக்கு இருக்கிற ஒரு அந்த ஒரு இயல்பான நிலை என்ன அப்படின்னு சொல்றது, ஆதிசக்தியினுடைய மூன்று கூறு இருக்கு. என்னென்ன, இச்சை ஞானம் கிரியை. இந்த இச்சை அது அப்படியே இருக்கும், இச்சை இந்த ஞான சக்தி கிரியா சக்தி, ஞான சக்தியை வைப்ரேட் பண்றோம், ஆக்டிவேட் பண்ணணும் இல்லையா. செல்லு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்பர் எப்படியோ கொடுத்ததுக்கு அப்புறமும் அங்கே ஆக்டிவேட் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு இந்த நம்பர் இதாகும். ஆக்டிவேட் பண்ற முதல்ல ஆதிசக்திய சுவாமி என்ன பண்ணுகிறார், ஆதிசக்திங்கிறது ஒரு ஜெனரல், அதுல மூன்று பகுதி, இச்சை ஞானம் கிரியை. இச்சை ஞானம் கிரியை, இச்சை அப்படியே இருக்கும், இச்சையில எந்த சேஞ்சஸ் இருக்காது, ஞானம் கிரியையில தான் சேஞ்ச் இருக்கும். ஞானமும் கிரியையும் முதல்ல ஞானத்தை வைப்ரேட் பண்ணுவார், ஜெனரலா வைப்ரேட் பண்ணுவார். ஜெனரலா வைப்ரேட் பண்ணுகிறது வருவதுதான் அந்த நாம், அதான் முதல்ல எழுதுகிற நாதம். அது சுத்தமாயில் எழுதுகிற நாதம், சுத்தமாயில் எழுதுகிற நாதத்தை உணர்வதற்கு ரொம்ப அதிசூட்சமாக இருக்கிற அந்த நாதத்தை உணர்வதற்கு காது போன்ற கருவிகள் பயன்படாது, காது போன்ற கருவிகள் பயன்படாது. இது கொஞ்சம் ஒரு சத்தம் ஃப்ரீக்வன்சி தான் கேட்கும், அதுக்கு மேல இது கேட்காது. பேர் காதுதான், ஆனாலும் காது அதுக்கு மேல கேட்காது. அவருக்கு கேட்கும் பக்கத்தில் இருக்கு, சார் எனக்கு கேட்குது, எனக்கு கேட்குது காது சார்ந்தது எல்லாம் கேட்குது. நமக்கு கேட்குது அவருக்கு, ஆனாலும் கூட ஜெனரலா ஒரு ரேஞ்ச் இருக்கு, அதுக்குள்ளதான் எல்லாத்தையும் கேட்கு. நம்மளோட நாய்க்கு இன்னும் நல்லா இருக்கு, சின்ன ஒரு ஒரு பிரசன் ஒரு ஸ்மால் மூமெண்ட், சின்ன அசைவு, அதனால இருக்கிற ஒரு அதை கூட அது வந்து வச்சிடும். அது காதை பார்த்தீங்கன்னா இப்படி தான் வச்சுருவோம், சத்தம் வருது அது அது கேப்சர் பண்ணணும்னு நினைச்சாலே உடனே காதை ஃபோக்கஸ் பண்ணணும். காதை உடனே காதை கூடுங்க, என்ன சத்தம் கணவர் உடனே பேசிட்டு சொன்னாங்க, இது கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னா என்ன பக்கத்து வீட்டில் பார்த்து டிவி அதிக சத்தத்தில் போயிட்டு இருக்கு. ஆமாம், சண்டை ஆரம்பிச்சிருச்சு நட்டோம், சண்டை ஆரம்பிச்சா டிவி சத்தத்தை அதிகம் பண்ணிடுவாரு இல்லையா, டிவி சத்தம் தானே கேட்குது, டிவி சத்தம் அதிகரிச்சாலே அந்த சண்டை ஆரம்பிச்சது நட்டோம். காதை ஷார்ப்பன் பண்ணுறது இரு இரு கேட்கலாம், விலங்குகளுக்கு வேற ரேஞ்சு நமக்கு வேற ரேஞ்சு, நம்ம எல்லாம் தாண்டி கொசுவுக்கு இன்னும் பயங்கர ரேஞ்சு. இப்படிதான் படைத்திருக்கிறார் சுவாமி அந்தந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட இந்த நாதம் வந்து நம்ம இந்த காதை வச்சுலாம் கேட்க முடியாது, நம்ம கேட்க முடியலன்னு இருக்காது இல்லைன்னு அர்த்தம் இல்லை இல்லையா, நம்ம பார்க்க முடியலன்னு இருக்காங்க அது ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது இருக்கிறது நம்ம கண்ணால் பார்க்க முடியல அந்த மாதிரியான ஒரு நாதத்தை முதல்ல அதிசுக்கியமா இருக்கணும் அந்த நாதம், அதுதான் முதல்ல அதுக்கு தலைவனாக இருக்கிற அந்த நிலைதான் நாதம் அப்படின்னு பேரு. இந்த நாதனுக்கு ஒரு ஒரு இடம் போடும் செயல்படுவதற்கு, அதுதான் சுத்தமாயை இருந்து ஒரு ஆபீஸ் கிரியேட் பண்ற அதுக்கு பேர் நாதம். நல்ல கவனமாக இருக்கணும், இதுக்கு நாதம்னு பேரு, அது செயல்படுகிற இடத்துக்கு நாதம்னு பேரு. இந்த நாதம் வந்து சுத்தமாயிலிருந்து வந்தது, நாதத்திலிருந்து வருகிற ஓசை வேற, பஞ்சபூதத்தில் இருக்கிற ஓசை வேற,
அந்த நாதம் வரை இந்த ஓசை நாதத்தை கேட்க முடியாது. அஞ்சு பூதத்தில் இருக்கிற இந்த தன்மாத்தில் இருக்கிற ஓசையை கேட்கலாம். அதனாலதான் அது வேற இது வேறன்னு சொல்லு. அசனீர் இல்ல நாதத்துல தான் எழுதும். எல்லாத்துக்கும் கேட்காது அசனீதி. உலகம் வந்து ஓதற்கரியவன் நில உலாவி அணிமலி வேணியன் அழகில் சோதி எண்ணம் பலத்தாடுவான் அப்படின்னு அத அசனீதியா கேட்டுச்சு சுவாமி கேட்டுச்சா. அப்ப அத அவங்க எனக்கு கேட்டுச்சுங்கிறாரு. எல்லாத்துக்கும் கேட்டுச்சா இல்லையா? அந்த நாதத்தை முதல்ல உற்பத்தி பண்ற நாதன். அப்ப அவனுக்கு பேர் நாதன். அவர் தான் அந்த நாத ஒலிக்கு கண்ட்ரோல். இப்ப நாதம் மட்டும் பத்தாது, அதுக்கு கொஞ்சம் வடிவம் எல்லாம் போகணும். அதை சூட்சமா செய்கிட்டு வந்தா என்ன பண்றாரு? முதல்ல தன்னை ஞானத்தால வைப்ரேட் பண்ணுவது, இந்த ஞானத்தை வைப்ரேட் பண்ணுவது, ஆதிசக்தியுடைய ஞானத்தை வைப்ரேட் பண்ணுவார். இப்ப ஆதிசக்தியுடைய கிரியா சக்திய வைப்ரேட் பண்ணுவார். இன் ஜெனரல் நல்ல கவனம், ஜெனரலா பொதுவாக பொதுவாக சொல்லுவார். அப்ப விந்துங்கிற ஒரு சக்தி ஆற்றல் அது வைப்ரேட் ஆகும். சக்தியினுடைய ஒரு கூறு அது திரும்ப. அப்ப ஆதிசக்தியிலிருந்து முதல்ல தோன்றியது நாதன், அப்புறம் விந்து. நாதம் செயல்படுவதற்கு சுத்தமாயி இருந்து நாதம் வந்தது, நாதத்திலிருந்து விந்து வந்துடும். இப்ப அது செயல்படுறது. இதுக்கு ஒரு ஆபீஸ் சொல்லுங்க, நான் இருந்து செயல்படுறது எனக்கு ஒரு ஆபீஸ். அது போல இப்ப ஜெனரலா பார்த்தாரு இல்லைங்களா, அதை இப்ப ஸ்பெஷலா டிரைவ் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் ஜெனரலா டிரைவ் பண்ணுவார். அதே ஞானத்தினாலே இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பெஷலாக டிரைவ் பண்ணுவார். அப்படி பண்ணுகிற பொழுது வருவது தான் சிவம் அல்லது அபரநாதம். இது என்ன பேரு? அபரநாதம். இன்னும் கொஞ்சம் கிரீடா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு இருக்க. வேலை கட்டியிருக்கிறபடி மொத்தம் 18 படினா மேலே இருக்கிறது 18வது படி, கீழே இருக்கிறது 10வது படி வச்சுக்குவோம், 8வது படி 6வது. மேலே இருக்கிற படிக்கு கீழே இருக்கிற படிக்கு என்ன வித்தியாசம்? படி படிதான், ஆனாலும் கீழே வந்துச்சு. அது போல மேலே நாதமா இருந்தது, அதனுடைய அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு வருகிறார். அதுதான் சிவம்ன்றது. இந்த சிவத்துக்குத்தான் அபரநாதம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. திரும்பவும் அது அந்த விந்துவை தன்னுடைய கிரியையினால வைப்ரேட் பண்ணாரு, அந்த ஆதிசக்தியுடைய கிரியைய. இப்ப அது ஸ்பெஷலா பண்ணுவார், ஸ்பெஷலா பண்ணுவார். டாக்டர்ஸ் எல்லாம் ஜென்ரலா படிப்பாங்க, ஜெனரல் பிசிஷியன். சிலது இயர் நோஸ் த்ரோட் ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க, இஎன்டி ஸ்பெஷல். அவங்க அதுல ஸ்பெஷலைஸ் பண்ண, இது அவங்களுக்கு தெரியாதாலே தெரியும், ஜெனரலா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் அதுலயே ஸ்பெஷலைஸ் பண்ண இஎன்டி ஒருத்தர் பல்லுங்களுக்கே ஸ்பெஷலைஸ். பல்லு வலி ஒருத்தன் போனானா பாருங்க, போன வழியே கேட்டானா என்ன சமாச்சாரம்? பல்லு வலி. பல்லு வலின்னா 4வது மாடி, கீழே இருக்கவங்க ஜெனரல் டாக்டர். 4வது மாடி, 4வது மாடிக்கு போனாங்க என்ன பல்லு வலி? லெஃப்ட் சைடா ரைட் சைடா? ரைட் சைடு. ரைட் சைடுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு, நீ அந்த பக்கம் போக. ரைட் சைடு போயிட்டான், பில்டிங்குடைய ரைட் சைடு போனார். என்ன பல்லு வலி? எந்த ரைட் சைடு? ரைட் சைடுல எந்த பல்லு? கடைசி பல்லா, நடுப்பல்லா, முன்பல்லு? ஒவ்வொரு பல்லு கொடுத்தாங்க. அந்தந்த பல்லுக்கு பின்னால கடைசியில இருக்கிற பல்லுனா ஒரு டாக்டர் இல்லை. அவர் நல்லா உள்ள விட்டு கையை பயங்கரமா தோண்டுவார். முன்னாலேன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கிறவங்களுக்கு முன்னாலே இருக்கிற பல்லு ட்ரீட் பண்ணுவார். ஃபாரின்ல இருந்துதான் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது, எல்லாத்துக்கும் ஸ்பெஷலிஸ்ட் இருந்தது. ஜெனரல்ல இருந்து ஸ்பெஷலிஸ்ட், அது போல ஜெனரலா டிரைவ் பண்ணி ஞானத்தையும் விந்துவையும் பண்ணவர் ஸ்பெஷலா டிரைவ் பண்றாரு. அதே ஞான சக்தியையும் கிரியா சக்தியும் நல்ல கவனம் இருக்கணும். இச்சை மாறவே மாறாது சுவாமி, இன்னும் மாறல. இச்சை என்ன? எல்லா உயிர்களையும் உய்வித்தல்வணும், எல்லாம் கடத்தேறணும், எல்லா உயிரும் கடத்தேறணும், அதுதான் இச்சை. இச்சையில மாற்றம் இருக்காது.
யாரும் தெரியாது. நம்ம கூட நம்முடைய இச்சையில மாற்றம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஞானத்திலையும் கிரியையில வேணா அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்முடைய இச்சை மாறக்கூடாது. ஒரு சமயம் வர முடியுது, ஒரு சமயம் வர முடியல, ஒரு சமயம் வேற வேற பார்க்க வேண்டியிருக்கு, ஒரு சமயம் வேற ஏதாவது ஒரு ஜோதி வந்துருது. இப்படி என்ன பல்வேறு விதமா நம்முடைய ஆக்சன் இருக்கலாம், நம்முடைய செயல்கள் இருக்கலாம், நம்முடைய திட்டங்கள் இருக்கலாம். ஆனால் இச்சை சிவன் மேல வைத்திருக்கிற அன்பு கொஞ்சமும் மாறாமல், ஆகா சனிக்கிழமையாச்சே திருமணம் நடக்கும் போல இருக்க நம்மால போக முடியாமல் போயிடுச்சே என்று அந்த விருப்பத்தை மாற்றாமல் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் சிவன் மேல் செலுத்துகிற அன்புக்கு அடிப்படை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமயம் உங்களால அதை முடியாமல் போயிடுச்சு, அதுக்கு கவலைப்படாது. இச்சை மாறாத வரைக்கும் கவலை, இச்சை மாறிச்சுன்னு இல்லை, இந்த வார வாரம் தான் போறது, இந்த வாரம் சினிமா போலத்தான் இல்லை, இச்சையே மாறிடுச்சு. இப்ப அதுதான் தப்பு, இச்சை அப்படியே இருக்கணும், செயல் மாறலாம், தப்பு இல்லை, செயல் மாறிடலாம். இன்னைக்கு இங்க இருக்கிறது, நாளைக்கு அங்க இருக்கிறது, செயல் வேணா மாறலாம், விருப்பம் மாறணும். அதனாலதான் இறைவனுக்கு கூட விருப்பம் மாறாது, ஆனா அவங்க ஞானமும் கிரியையும் மாறும். ஞானம் சிறப்பாக செயல்படுகிற பொழுதுதான் இந்த சிவம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்ப நாம சிவம் சிவங்கிறது எங்க இருக்கு பாருங்க, நாம இப்ப இந்த அபரநாதத்தை தான் சிவம்னு சொல்லுகிறாங்க. அப்ப இந்த அபரநாதத்துக்கு அது செயல்படுறதுக்கு ஒரு இடம் திரும்ப சுத்தமாக அபரநாதம் அப்படின்னு, இவர் அபரநாதன் பேரு அபரநாதம். அபர இந்த விந்து மட்டும் அந்த சக்திக்கும் விந்துன்னா பேரு, அது செயல்படுகிற சுத்தமாயினுடைய பகுதிக்கும் விந்துன்னா பேரு, ரெண்டுக்கும் வரும். அதனாலதான் இடம் தெரிஞ்சு அதை பயன்படுத்துறது நம்ம தெரிஞ்சு கொள்ளணும், எதுக்கு அதை சொல்லுகிறோங்கிறத தெரிஞ்சு பயன்படுத்தும். அந்த சக்தியை சொல்லுகிறோமா இல்ல சுத்தமாயினுடைய அந்த பகுதிக்கு சொல்லுகிறோமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். இப்ப அது இப்ப எத்தனை சொன்னேன், முதல்ல ஆதி சிவன் ஆதி சக்தி, அதுக்கு மேல பராபர சிவன் பராபர சக்தி, ஆதி சிவன் ஆதி சக்தி, ஆதி சக்தியிலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே மெதுவா நாதம் விந்து சிவம் சக்தி, இல்ல பரநாதம் பரவிந்து அபரநாதம் அபர விந்து, நீங்க எப்படி வேணாலும் சொல்லுவோம். உங்களுக்கு எது சௌரியமோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி மேல ஒரு நாதம் ஒரு சக்தி விந்து, அதுக்கப்புறம் ஒரு சிவம், அப்புறம் ஒரு சக்தி, இந்த நாளுமே அருவ நிலை. இதனால அருவ நிலை, இந்த நாளும் அங்கே நின்று இப்ப சதாசிவர் இன்னொருத்தர் பண்ற சுவாமி, அது என்னன்னா ஞானமும் கிரியையும் தனித்தனியா நின்று வந்தது போல ஞானத்தையும் கிரியையும் மிக்ஸ் பண்றாரு, மிக்ஸ் பண்ணி ரெண்டு சமமா கலக்கிற பொழுது வந்தவர் தான் சதாசிவர். அறிவும் செயலும் சேர்ந்து விளங்குவது சதாசிவர். அவரு செயல்படுறதுக்கு சுத்தமாயில அவருக்கு ஒரு ஆபீஸ் செட் பண்ணி கொடுத்தாச்சு, அதுதான் சாதாக்கியம் அப்படின்னு பேரு. அவருக்கு என்ன வேலைன்னு சொன்னா, அவர் முக்கியமான வேலை, அவரு இங்க கீழே இருக்கிற இந்த நம்முடைய புவனத்தில் இருக்கக்கூடிய ஆகாயத்தை கண்ட்ரோல் பண்றது, அது அவருதான் தலைவர். அப்ப ஆகாயத்தை யார் ஒருவர் அந்த பூதத்தை தாண்டுகிறார்களோ, அந்த ஆகாய பூதத்தை யார் ஒருவர் எட்டுகிறார்களோ, அவர்களுக்கு சுவாமி சதாசிவர் தன்னுடைய அந்த வருது அறிவிப்பார். நீ வந்து கிராஸ் பண்ணிட்ட அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுவார், நீ தாண்டிட்ட ஆகாயத்தை தாண்டிட்ட. அஞ்சு பூதம், மண்ணை நிறுத்தி காற்று ஆகாயம், ஒவ்வொரு பூதமாக கடத்தல், அதை அந்த அஞ்சாவது பூதத்தை தாண்டுகிற போது கேட்கிற ஓசை தான் நாதம். அதைத்தான் நம்ம மணிவாசகர் சொன்னார், சிறந்துவிவார் உள்வதிலும் கரந்துவிவார் உள்வதிலும் பொங்கடல்கள் வருவார், சிறந்துவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வருவார். சிறந்துவிதம் சீரோன் கடல், அந்த கடல் தான் ஒலி, அந்த நாதம் அதுதான் சதாசிவன், அதுதான் அந்த சிறந்துவிதல் ஆகாய நிலையில் வெட்டுகள் சொல்றார். அவர்கள் அதுக்கு கண்ட்ரோல்,
அதுக்கப்புறம் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, முதல்ல ஞானத்தையும் கிரியையும் பியூரா, அப்புறம் ரெண்டையும் சமமா. இப்ப என்ன பண்றாரு, ஞானத்தை குறைத்து கிரியையை அதிகப்படுத்துகிறார். இன்னொருவர் தோன்றுகிறார், அவர் தான் மகேஸ்வரன். அவருக்கு ஒரு இடம் ஏற்படுத்தி கொடுக்கிறார், ஈஸ்வர தத்துவம் எல்லாம் சுத்தமா இருந்து ஒரு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்ன, ஞானத்தையும் குறைச்சி கிரியையை அதிகப்படுத்துறது போல ஞானத்தை அதிகப்படுத்தி கிரியையை கம்மி பண்ணுகிறார். அப்ப தோன்றுவதுதான் வித்யேஸ்வரர். அவர் இருந்து செயல்படுகிறோம் சுத்தத்தை. இப்ப பாருங்க, ஆபீசர்ஸ் யாராருன்னு பார்த்தா, சாதன், விந்து, சிவன், சக்தி, சதாசிவன், மகேஸ்வரன், அதுக்கப்புறம் வித்யேஸ்வரன். எத்தனை பேரு? எத்தனை? ஏழு. ஆ, நீங்க அஞ்சு ஓட்டு கொடுக்கும் போல இருக்கு. இப்ப நான் இன்னொரு தடவை சொல்றேன், நாதன், விந்து, சிவன், சக்தி, சதாசிவன், அப்புறம் மகேஸ்வரன், வித்யேஸ்வரன். இப்ப இந்த ஏழுல ஒரு ரெண்டு மூணு கணக்கு சொல்லிடுறேன். இந்த ரெண்டு மூணு கணக்கு சொன்னா நீங்க நிறைவேற்றலாம், அதை பார்க்க நீங்க சொல்லுங்க. சார்பத்து தான், சார்பத்து சக்தி ஓர் சத் சார்த்த சார்ந்த மாந்தானே, அதுதானே நிறைவு. சார்பத்து சக்தி, சார்பத்து சக்தியாய் ஓர் சார்ந்த மானானே, அது என்னன்னு புரிஞ்சுக்கணும் அந்த இடத்த. அதுக்காக தான் வரேன். அது முடிச்சா அந்த மூணு வரையும் சொல்லிட்டேன், இந்த நாலாவது வரையும் சொன்னா புரிஞ்சிடும். நீ என்ன தெரியுங்கன்னா, இந்த நாதன் இதெல்லாம் வந்து அங்க இருக்கிற போர்ட்போலியோ, நம்ம பார்க்க முடியல இவங்களை எல்லாம். ஆனா அவங்களே நம்மளை செலுத்துறவங்க, அதை மறந்துடக்கூடாது. வித்யாசம் இப்ப இந்த ஏழு ஏழு சொன்னா, இந்த ஏழு பக்கம் இவங்க செயல்படுகிற இடம் இருக்குல்ல சுத்தமாயிருக்கு, அது பார்க்கணும்ல. சுத்தமாயில இருக்கிற ஆபீஸ், இவங்கெல்லாம் அதிகாரிகள், அதிகாரிகள் செயல்படுகிற இடங்கள். நாதன் செயல்படுகிற இடம் நாதம், விந்து செயல்படுகிற இடம் விந்து, சிவம் செயல்படுகிற இடம் திரும்பவும் நாதம் தான், அபரநாதம்னு பேர் இருக்கு. திரும்ப சக்தி செயல்படுகிறதா அபரவிந்து. அடுத்தது சதாசிவ செயல்படுகிற இடம் சாதாக்கியம், மகேஸ்வரன் செயல்படுகிற இடம் ஈஸ்வரம். மகேஸ்வரன் செயல்படுகிறது அந்த ஈஸ்வரம்ல, மகேஸ்வரன் வந்து செயல்படுகிறது ஈஸ்வரம்னு பேர் இருக்கு. அதனாலதான் காரணீச்சரம், கபாலீச்சரம், பல்லவணீச்சரம் அப்படிங்கிற அந்த ஈஸ்வரம் இருந்து செயல்படுகிற இடம் அர்த்தம். சரி, அப்புறம் வித்யாசரன் இருந்து செயல்படுகிறதும் சுத்தம் இல்லை, இதெல்லாம் சுத்தமாக இருந்து இடம் பண்ணி கொடுத்துட்டார். இது ஆபீசர்ஸ் போட்டார். இது ரெண்டு இப்ப டேலி ஆக கரெக்டா அப்படியே. இப்ப என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, இந்த அஞ்சு பேர் இருக்கிறாங்க பாருங்க, அஞ்சு பேர்த்த கொஞ்சம் கவனிங்க. நாதம், நாதன், நாதனுடைய சக்தி விந்து, சிவம் அதனுடைய சக்தி சக்தி, நாதன் விந்து சிவன் சக்தி, இந்த ரெண்டும் பேர் ஆயிடுச்சு. சதாசிவன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த பக்கம் சிவாம்சம் இருக்கிறது எல்லாத்தையும் இருந்தாரு. இதெல்லாம் சிவவேதம்னு பேரு. இந்த சிவவேதங்கள்லாம் எடுத்தா நாதன், அடுத்தது சிவன், அடுத்தது மகேஸ்வரன், அடுத்தது அடுத்தது ஈஸ்வரன் மகேஸ்வரன், அடுத்தது வித்யேஸ்வரன். எத்தனை பேர் வரா? அஞ்சு பேர். இப்ப என்ன ஆகுது, இந்த அஞ்சு பேர்ல இந்த பக்கம் அஞ்சு, அந்த பக்கம் ரெண்டு வந்துருச்சு.
இந்த வித்தியேஸ்வரர் இருக்கார் பாருங்க, அவரு சேர்றா ஒத்தர்னு பேரு, ஆனா அவர் ஒத்தர் இல்ல, அவர் மூணு பேர். அவர் எத்தனை பேரு? மூணு பேர். யார் மூணு பேருனா, அவர் தான் உருத்திரன், அவர் தான் திருமால், அவர் தான் திரவன். பாருங்கள் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இங்க இருக்கிற திருமால் இல்ல அந்த திருமால், இங்க இருக்கிற பிரமணம் இல்ல அந்த, அவங்க எல்லாம் சுத்தமாயா கோணத்தில் இருக்க திருமாலும் பிரம்மனும். இப்ப அந்த சுத்தமாயா இருக்கிற பிரம்ம திருமாலுக்கு பேரு தான் வாசுதேவ் ரெண்டு பேர். இப்ப அவர் தான் இவங்க முழு முதல் பொருள்ங்கிறாங்க. இங்க இருக்கிற திருமால் அவங்க சொல்றாங்க, நாங்க இங்க இருக்கிறவரையும் சொல்லல, நாங்க சுத்தமாயா இருக்கிற சொல்லுறோம். அவருக்கும் மேல இருக்கிற நம்ம சுத்தமான வித்தியாசம் தான், அவருக்கு இடம் பார்த்து அவருக்கு மூணு வேலை. என்னன்னா சுத்தமாய அபோகத்துல படைப்புன்னா வித்தியாசர் தான் பிரம்மாவை அறிந்து செய்வார். சுத்தமாய போனங்கள்ல இருக்க அத்தனை படைப்புகளையும் அவர் தான் செய்யறார். அங்க இருக்கிற திருமால் தான் அந்த காத்தல் தொழில் திதி செய்கிறார். அங்க இருக்கிற உருத்திரம் தான் ஒடுக்கம் செய்கிறார். வித்தியாசருக்கு கீழே வித்தியாசருக்கு டைரக்டா கீழே ஒருத்தருக்கு பவர் கொடுத்தாங்க. என்னன்னு கேட்டா அவர்தான் ஸ்ரீகந்த ருத்ரர். அவருக்கு அவர் கண்ட்ரோல் இருக்கு. அவர்தான் இங்க கீழே அத்தனையும் பார்த்துக்கிறார். ஸ்ரீகந்த ருத்ரர் பின்னால சொல்றார், இந்த ஸ்ரீகந்த ருத்ரர் தான் கைலாயத்தில் இருக்கிறார். கைலாயத்தில் இருக்கிறவரு ஸ்ரீகந்த ருத்ரர். ஸ்ரீகண்ட ருத்ரருக்கு மட்டும்தான் கண்ணன் கருப்பா இருக்கும், மகேஸ்வரருக்கு கண்ணன் கருப்பா இருக்காரு. சார்ந்த இவர்தான் கீழே இருக்க உயிரினோட தொடர்புடையவர். இது எனக்குலாம் நஞ்சு நஞ்சு போல இருந்த ஆணவம் இருக்கு. அங்க சுத்தமாய சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே ஆணவ மலம் மெல்லிய திரை போல விளங்குகிறார். அந்த விஞ்ஞான நேரத்தில் யாரோ கேட்டாங்க, விஞ்ஞான நேரத்தில் நீங்க கேட்டீங்க இளங்கோ கேட்டாங்க. அப்ப ஆணவ மலம் அவங்களுக்கு உண்டுன்னா நம்மள மாதிரி கிடையாது. ஆணவ மலம் பிரகிருதி மாயில இருக்கவங்களுக்கும் உண்டு. ஆணவ மலம் அவங்க வந்து சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் மூணு பேருக்கும் உண்டு. ஆனா பிரளயாகலருக்கு எப்படி தெரியுமா இருக்கு? அது விஞ்ஞானகலருக்கு எப்படி இருக்கு, பிரளயாகலருக்கு எப்படி இருக்கு, சகலருக்கு இருக்கு ஆணவம். அவங்களுக்கு வெள்ளிய ஸ்கிரீன் மாதிரி இருக்கும். யாருக்கு ஆணவ மலம் இந்த ஸ்கிரீன் தொகுதியில இந்த பக்கத்துல பார்த்தா அதுதான் தெரியும் இருக்கு. ஆனாலும் ஒரு ஸ்கிரீன் மாதிரி அதெல்லாம் ஆணவ மலம் அவங்களுக்கு இருக்கிறது. யாருக்கு? விஞ்ஞானங்கள். பிரளயாகலருக்கு ஒத்தக்கல் சுவர் மாதிரி இருக்கும். ஆனால் இருக்கு. ஆனால் எப்படி ஒத்தக்கல் சென்று சுவர் மாதிரி இருக்கும். சகலராகலருக்கு நமக்கு எப்படி ஆணவம் இருக்குன்னா பத்தடி இரும்பு சுவர் மாதிரி இருக்கும். பத்தடி கணம் இரும்பு சுவர், அதுதான் நம்மளுடைய ஆணவம். அப்ப இந்த இப்ப உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சு போச்சா? இப்ப பாருங்க, நாதன், சிவன், சதாசிவன், மகேஸ்வரன், வித்தியேஸ்வரன், அஞ்சு பேர் ஆச்சா? இப்ப வித்தியேஸ்வரன் வச்சுக்கலாமா இல்ல அவரை எடுத்துட்டு அங்க உருத்திரன் மான் அயன்னு போட்டுக்கலாம். அவரை மட்டும் எடுத்துட்டு அவரே தானே மூணு பேரும், உருத்திரன் மான் அயன். சீஃப் மினிஸ்டர் போலீஸ் துறைக்கும் தலைவராக இருப்பார். சீஃப் மினிஸ்டர் தான் அந்த போர்ட் போய் அவர் இருக்கும். அப்ப அந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட அவரு ஆனாலும் அவரும் தான் சீஃப் மினிஸ்டர் இல்லையா? ஒரு மினிஸ்டருக்கே ரெண்டு போர்ட் போய் இருக்கும். மின்சாரத்துறையும் பார்ப்பாரு, பொதுப்பணித்துறையும். மின்சாரத்துறை இருக்கும்போது அவர் மின்சாரத்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை கட்டடத்துக்கு போயிட்டு அங்கே உட்கார்ந்தா பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒருத்தர். அது போல வித்தியம் சொல்றது படைப்பு செய்கிற போது பிரம்மாண்டத்துறை காத்தல் போது இருமாறு அவரே தான். ஆனாலும் மூணு பேர் இருக்க. இப்ப இந்த இப்ப இந்த பாருங்களேங்க, நாதன், சிவன், சதாசிவன், மகேஸ்வரன், உருத்திரன், மால் மேல இருக்கிற அவங்கள விட்டுருக்கேன். யார? நாதனையும் சிவனையும் விட்டுருக்கேன். கீழே இப்ப யார் இருக்கா? சதாசிவன். அப்புறம் யார் இருக்கா? மகேஸ்வரன். அப்புறம் உருத்திரன். அப்புறம் மால். அப்புறம் பிரம்மா. அஞ்சு பேர் இருக்காங்க. இந்த அஞ்சு பேரும் செயல்படுறதுக்கு இடம் கொடுத்தா போதும். அவங்களுக்கு சக்தியும் கொடுக்கும். அவங்களுக்கு சக்தி கொடுக்கும்.
அதனால விந்துலேருந்து ஒரு அஞ்சு சக்தி தோடு உங்களுக்கு சதாசிவருக்கு பேரு மனோன்மணி, மகேஸ்வரருக்கு ஈஸ்வரி, ஒருத்திரனுக்கு உமை, திருமாலுக்கு திருமகள், பிரம்மாவுக்கு கலைமகள். அச்சா இப்ப சக்தியை பாருங்க எத்தனை இருக்குது, விந்து சக்தி மனோன்மணி ஈஸ்வரி உமை அலைமகள் கலைமகள் எத்தனாச்சு, ஏழு. இது ஏழு, இது ஏழு. சிவபேதம் ஏழு, சக்தி பேதம் ஏழு. இவர்கள் செயல்படுகிற இடம் சுத்தமாயையில் ஏழு. இது தாங்க சுத்தமாயையில் இருக்கக்கூடிய சிருஷ்டி. முதல்ல இந்த சிருஷ்டியை செஞ்சு முடிக்கிறானோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அவங்கள வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற வேலைகளை. இப்ப இத்தனை போஸ்டுக்கு யாரு ஒவ்வொருத்தரையும் போடுறான்னா தானே பல்வேறு வடிவங்களை எடுத்து அந்தந்த இடங்களை நிரப்பதான்னு நிரப்புவான். அப்ப அதுக்கு சம்புபட்சம்னு பேரு. சில சமயம் உயர்ந்த ஆன்மாக்கள் மேல நிறைய புண்ணியத்தை செஞ்சு நிறைய வந்துடும், நிறைய புண்ணியம் வச்சுட்டு இருக்கும். அது அது என்ன பண்றதுன்னு தெரியாது. எத்தனை தடவை சொர்க்கத்தில் போட்டாலும் தீராது. அந்த மாதிரி புண்ணிய நிரம்ப இருக்கிற ஆன்மாக்களுக்கு இந்த போஸ்டை கொடுத்துருவாரு. அப்ப அதுக்கு அனுபட்சம்னு பேரு. அது சதாசிவமாகவும் இருக்கலாம், உருத்திரனாகவும் இருக்கலாம், திருமாலாக இருக்கலாம், பிரம்மாவாக இருக்கலாம், அந்த மாதிரியாக. அப்போ அனுபவிச்சம், அப்போ சமபட்சம் அனுபவிச்சம்ங்கிற நிலையில இந்த மாயை முழுவதையும் செய்து முடிக்கிறார் சுவாமி. எப்படி செய்து முடிக்கிறார் இந்த கிருஷ்ணியை முழுவதுங்கிறத இந்த பாட்டில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தார். இந்த ஒரே பாட்டில் இத்தனை சிருஷ்டியை அத்தனை முழுவதையும் சொல்லியிருக்கார். சோதியில் இந்த பாட்டு தோணுது அல்லவா, தூரத்து தூரத்தில் சோதி, தூரத்தில் சோதி, தொடர்ந்து ஒரு சக்தியாய். அந்த எல்லையில்லாத சிவமா பராபர சிவமா இருக்கக்கூடியதுக்கு தொடர்ந்து ஒரு சக்தியாய், பிரியாத சக்தியா இருக்கிறது பராபர சக்தியாக இருக்கிறது. அப்படி ஆரம்பிச்சுட்டா அது அப்படியே கீழே இறங்கி ஆர்வத்து நாதனி அனைந்தொரு விந்துவாய். அப்பதான் நாதன் விந்து. பார சதாசிவன் முதல் அந்த சதாசிவன்ல ஆரம்பிச்சு ஐந்து பேரும் இங்க கீழே இருக்கிற ஐந்து பூதங்களை திருக்குவதற்கு சதாசிவர் ஆகாசத்தையும், மகேஸ்வரர் காற்றையும், உருத்திரர் தீயையும், திருமால் நீரையும், பிரமன் நிலத்தையும் அங்கிருந்து செலுத்த முடியாத அவர்களை அங்கே அமர்த்தி பஞ்சபூதங்கள் பார சதாசிவன் முதல் பார் முதல் ஐந்து பூதம். ஐந்து பூதத்துக்கும் பார்னா நிலம், நிலம் முதலாக ஐந்து பூதங்களுக்கு இந்த கடவுளரை அங்கே அமைத்தார். இங்கே ஆட்சி செய்வதற்கு அவங்கதான் இதுக்கு ஆட்சி. நிலத்தை பார்க்கிறோம், நீரை பார்க்கிறோம், ஆனா இதுக்கெல்லாம் யாரு தலைவர் கடவுள் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவங்க அந்த சூத்தமா சுத்தமாயில இருந்துதான் இதை கட்டுப்பாடுக்கிறாங்க. இல்லை அங்க வச்சிருக்கிறார் சுவாமி. அவங்க தங்களுக்கு நிறைய பேர் போட்டிருப்பாங்க, நீருக்கு வருணன்னு ஒரு ஆளை போட்டு பார்த்து விடாங்க. அவங்க எத்தனை ஆசிரியர்களை போட்டுக்கலாம் அது மாதிரி. அதே மாதிரி உருத்திரன் என்பவங்க தனக்கில யமனையெல்லாம் வச்சிருக்கிறார். எப்போ சொல்றோம்னா அப்ப போய் கூப்பிட்டுவா, என்ன கன்வீனியன்ஸ் வேணா எடுத்துக்க, மணல் லாரி வேணாலும் எடுத்துக்க, இல்ல வேற ஏதாவது வேணாலும் எடுத்துக்க, கன்வீனியன்ஸ் என்ன வேணாலும் எடுத்துக்க, கூட்டு வந்தா சரி அப்படின்னு அவர் போட்டுக்கார். இது மாதிரி தனக்கு கீழே பல்வேறு அதிகாரிகளுக்கு அவர் எடுத்துக்க. அதாவது ஒரு முதல் சுத்தமாயின்றி இயக்கிறது நம்ம அதனால கண்டுபிடிக்க முடியும். இது வந்து அசுத்தம் பிரகிருதி மாயினுடைய சுத்தமாயிருந்து முதல்ல இயக்கணும். ஆனா சுத்தமாயினுடைய இயக்கம் முழுக்க எப்படின்னா முதல் இயங்குகிற முறை இரண்டு, ஒரு முதல் இயங்குகிற முறை இரண்டு. அது ஒண்ணு பேர் விருத்தியும் பேரு பரிணாமங்களும். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நான் நிறைவு செய்கிற நேரத்தில் இதை சொல்றேன், திரும்ப நாளைக்கு அடுத்த தடவை வேணாலும் நாங்கள் கொஞ்சம் விரிவுபடுத்துகிறேன், ஞாபகம். முதல் செயல்படுகிற விதம் எத்தனைன்னு சொன்னேன், முதல் செயல்படுகிற விதம் ரெண்டு, ஒன்னு விருத்தி இன்னொன்னு விருத்திங்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா அந்த விருத்தி என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப ஒரு நாலாம் எட்டாம் பதினாறாம் மடிச்சு கிடக்கும் இது அந்த போர்வம், அதை எடுத்து விரிச்சு நாலு கம்பன் நட்டு அதுக்கு என்ன பேரு
குடி கூடாரம் இல்லைங்களா. இப்ப இந்த கூடாரத்துக்கு இந்த பெட்சிலுக்கு என்ன சொல்றது, இது மடிச்சு நாளா இருந்தது அப்ப அதுல இல்ல, இப்ப இது கூடாரம் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் விருத்தின்னு இருக்கு. மடிச்சிருந்த பொழுது ஒரு பெட்சிட்டா நாளா மடிச்சிருந்தது, கூடாரமா ஆயிடுச்சு. இப்போ ஒரு இடத்தை கொள்ளுவதாக அமைந்திருக்கிறது. இந்த மாதிரி செய்வதுதான் சுத்தமாயி, அப்படிதான் பண்ணியிருக்கிறார். ஒன்றேதான் இப்படி ஆயிருக்கு, அதனுடைய ஷேப்பு மாறி இருக்கு, அதோட இது மாறி இருக்கிறது. தன்மையோ அதனுடைய செயல்பாடு வேற எதுவும் மாறல, அதனுடைய குவாலிட்டியோ எதுவுமே மாறல, அதனுடைய வடிவம் அமைப்பு மாறி இருக்கு அவ்வளவுதான். ஆனா அதுக்கு பேரே மாறி போச்சு. அது வரைக்கும் அதை வெறும் வச்சுட்டு இருந்தவங்க இப்ப கூடாரம்னு சொல்லுறோம். அந்த பரிணாமங்கிறது ஒண்ணு இன்னொன்னாவே மாறி இருக்குது. அது ஒரு கூட்டில் பரிணாமம், முழுவதும் பரிணாமம் இருக்கு. இப்ப பால் இருந்தது, இப்ப என்ன அதுக்கு பேரு தயிர்னு ஆயிடுச்சு, அவ்வளவுதான் மாறியே போச்சு. பால் தயிராச்சுன்னா திரும்ப தயிர் பால் ஆகாது. ஆனா கூடாரம் வச்சுட்டாலும் வச்சுட்டு கூடாரமா ஆகும். இந்த பரிணாமம் கூட ஒரு கூட்டின் பரிணாமம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு கூட்டம்னா இந்த என்டையர் போர்ஷன் ஆகாது, ஒரு போர்ஷன் மட்டும் ஆகும். முழு வெண்ணையில ஒரு பகுதியில மட்டும் புழு தோணிடும். அந்த வெண்ணையை வச்சுட்டே இருந்தது இது ஒரு கூட்டின் பரிணாமம்னு தெரியும். முழுவதும் மாறுவதற்கு நான் உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு. இந்த என்டையரா பால் தயிராகும். அசுத்தமாயினுடைய அல்லது பிரகிருதி வாய்ந்த காரியங்கள் அத்தனையும் பரிணாமம். சுத்தமாயின நிகழ்வு முழுக்க விருத்தி. அப்படிதான் சேர்ந்து சுவாமி பண்ற விருத்தி. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சார்வத்து, இந்த சார்ந்த வத்துவாக இருக்கக்கூடிய சக்தி இருக்கு, சார்வத்து சக்தியாக அந்த சக்தி இருக்கே, அது எல்லா கடவுளருக்கும் ஒரு துணை சக்தியாக சார்ந்தமானே, சார்ந்தமான தான் துணை சக்தியாக மனோன்மணி என்று சொல்லக்கூடிய மனோன்மணி, மகேஸ்வரி, உமை, திருமகள், அப்புறம் கலைமகள், பல்வேறு சக்திகளாக சார்ந்தமான் துணை சக்திகளாக விந்துவிலிருந்து அத்தனையும் வந்தது. ஸோ இது ஒரு ஏழு, இது ஒரு ஏழு, சிவபேத ஏழு, சக்தி பேத ஏழு, ரெண்டையும் இணைச்சு நவந்தரும் பேதமாக மாற்றுறது உண்டு. அது எப்படி மாற்றுகிறாரு அப்படின்னு சொன்னால், சிவம் சிவத்திலிருந்து ஆதிசிவன்லேருந்து அது வந்தது. ஆனால் ஆதிசிவன்லேருந்து தோணாமல் ஆதிசக்தி பராசக்தியிலிருந்து வந்துச்சு. ஆதிசக்தியிலிருந்தே திரும்ப நாதம் தோணி, நாதிலிருந்து விந்து தோணுச்சு. அதனால என்ன செய்தாருன்னா, நாதம், விந்து, சிவம், சக்தி, இந்த நாளையும் அருவ நிலையில் அப்படியே வைத்துக் கொண்டார்கள். நாலு சதாசிவர் ஒன்று சேர்த்தாங்க, அஞ்சு. அப்புறம் மகேஸ்வரர் ஒன்று சேர்த்தாங்க, ஆறு. உருத்திரர் ஒன்று சேர்த்தாங்க, ஏழு. திருமால் ஒன்று சேர்த்தாங்க, எட்டு. பிரம்மாவை சேர்த்தாங்க, ஒன்பது. இது நவந்தர் வேதம்னு சொல்றாங்க. நவந்தர் வேதம் என்பது சிவத்தினுடைய ஒன்று. அப்ப இந்த சக்திகள் எல்லாம் இதுக்குள்ள ஒடுக்கும். எனவே ஏழு சிவபேதம், ஏழு சக்தி வேதம், அல்லது சிவத்தினுடைய நவந்தர் வேதம், இவரெல்லாம் சுத்தமாக இந்த சிருஷ்டியை சிவம் செய்த விதங்கள் வந்து அற்புதமாக இந்த பாடல்களை சொன்னார்னு சொல்லி ரொம்ப தாமதப்படுத்திட்டாங்க. என்னை மன்னிச்சு நிறைவு செய்யும் முகமாக அஞ்சு எழுத்து ஐந்து முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம் அஞ்சு எழுத்து நம்ம வாழ்க்கையில் பெருந்துணை. அஞ்சு எழுத்தை விடவே கூடாது. எவ்வப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அவ்வப்பொழுதெல்லாம் அஞ்சு எழுத்தை ஓதி நாம் நம்முடைய துன்பங்களிலிருந்து விடுபடணும். யார் ஒருவர் அஞ்சு எழுத்தை அன்போடு ஓதுகிறார்களோ அவர்களுக்கு சிவம் பக்க பலமாக நின்று எல்லா நலன்களையும் அருளி செய்யும் என்று சொல்லி இங்கே தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி உங்களுக்கு அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து உங்கள் அத்தனை பேருக்கும் திருமூலருடைய குருவர்களும் ஆடல்வல்லானுடைய திருவர்களும் நிறைந்து விளங்குவதாக என்று சொல்லி நன்றி வணக்கம். திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி.